இன்னைக்கு நடந்த முக்கியமான மூன்று சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல ரத்த வர அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய HRNC ஊழியர்கள் ஐயப்ப பக்தர்களை தாக்கியிருக்காங்க. இந்த விவகாரத்தை அண்ணாமலை அவர்கள் கையில எடுத்ததுக்கு அப்புறமா அரசு தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை ஒன்னு கொடுத்திருக்காங்க. உண்மையாலேயே ஸ்ரீரங்கம் கோவில்ல அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு என்னதான் நடந்தது, அதை பற்றி பார்க்க போறோம். செகண்ட், இங்க ஒரு சின்ன பையனுடைய போட்டோவை போடுற, தயவுசெய்து பாருங்க. இந்த பையனுடைய வீடியோ இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. இந்த குழந்தையோட இந்த அழுகைக்கு காரணம் யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, கேரளாவை ஆட்சி செய்யற கம்யூனிஸ்ட் அரசு தான் காரணம். அது பற்றியும் பார்க்க போறோம். கடைசியாக, உண்மையாலேயே இவர்லாம் எம்பி தானா, உண்மையாலேயே இவரு பிஎஸ்சி எம்ஏ பிஎல்இ பிஹெச்டி இதெல்லாம் படிச்சிருக்காரான்னு கேட்கிற மாதிரி ஒரு கருத்தை ஒண்ணு இந்த தமிழகத்தை சேர்ந்த எம்பி கேட்டிருக்காரு. இந்த எம்பி வேற யாரும் கிடையாது, நம்ம விசிகா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் தான். அப்படி என்ன கருத்தை அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன கருத்துல ஏதாச்சும் கருத்து இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு இந்த ஒரு வீடியோ முடிக்க போறோம். சோ வாங்க, எல்லா விவகாரங்களையும் விலாவரையா இந்த வீடியோல பாக்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகளுக்கும் வணக்கம். கார்த்திகை மாசனாலே ஐயப்ப பக்தர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. பல இடங்கள்ல இருந்து ஐயப்பன் கோவிலுக்கு வருவாங்க, பல இடங்கள்ல இருந்து வருவாங்க. அவங்க ஐயப்பனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா பல கோவில்களுக்கு அவங்க சுத்தி பாக்குறதுக்காக வருவாங்க, டூரிஸ்டா வருவாங்க. உங்க எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் ஐயப்ப பக்தர்கள் போயிருக்காங்க. என்னைக்குமே இல்லாத அளவுக்கு ஸ்ரீரங்கம் கோவில்ல கூட்டம் பயங்கரமா இருந்திருக்கு. முக்கியமா ஐயப்ப பக்தர்களுடைய கூட்டம் அதிகமா இருந்திருக்கு. அவங்க ரொம்ப நேரமா கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் விஐபிக்கான அந்த தரிசனம் இருக்கு இல்லையா, அந்த தரிசனம் தான் கண்டினியூஸா போயிட்டே இருந்தது. விஐபி தரிசனத்தை மட்டும்தான் அவங்க ஓபன் பண்ணி விட்டு இருந்தாங்க. நிறைய பேரு, நிறைய ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப பக்தர்கள் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்டே கேக்குறாங்க, நாங்க இவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீங்க தொடர்ந்து விஐபிகளை மட்டும் அனுப்பிட்டு இருக்கீங்களே, எங்களை கொஞ்சம் அனுப்புங்க, நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது மாதிரியான விஷயங்களை நாமளும் நிறைய இடங்களில் ஃபேஸ் பண்ணிருப்போம். நாம ரொம்ப நேரமா கியூல நின்றுட்டு இருப்போம், பட் யாராச்சும் விஐபிகள் வந்தாங்கன்னா நம்மள அப்படியே நிறுத்திட்டு விஐபிகளை மட்டும் உள்ள கூட்டின்னு போய் அவங்களுக்கு தரிசனத்தை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா தான் நம்மள உள்ள விடுவாங்க. இதை நம்ம பல இடங்கள்ல பாத்திருக்கோம். அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் ஸ்ரீரங்கம் கோவில் அங்க நடந்திருக்கு. இதான் அங்கிருந்த ஐயப்ப பக்தர்கள் கேள்வியா கேட்டிருக்காங்க. இந்த விஷயமானது பேசிட்டு இருந்தாங்க, கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அது வாக்குவாதமா மாறி கைகலப்பா மாறி இருக்கு. அங்கிருந்து அந்த HRNC டிபார்ட்மெண்ட் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த ஐயப்ப பக்தர்களுக்கும் கைகலப்பா இருக்கு. அந்த ஐயப்ப பக்தர்களை அந்த HRNC ஊழியர்கள் பயங்கரமா அடிச்சிருக்காங்க, மூக்குல எல்லாம் அடிச்சிருக்காங்க. பயங்கரமா அவருக்கு ரத்தம் வந்திருக்கு. அவருடைய ரத்தமானது ரங்கநாத சுவாமியுடைய மூலஸ்தானம் வரைக்கும் போயிருக்கு. இத மாதிரி ரத்தம் அங்க சிந்தனதுனால கோவில் நடையவே சாத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பரிகார பூஜைகள்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் கோவில் நடையே ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த செய்தியை நான் ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தேன்னா, திரு ரங்கநாத நரசிம்மன் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய ட்விட்டர் பக்கத்துல தான் பார்த்தேன். அவர் போட்ட அந்த ட்விட்டை நான் உங்களுக்கு இங்க சைட்ல போடுறேன் பாருங்க. இதுல திரு ரங்கநாத நரசிம்மன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்க வந்த ஐயப்ப பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா சொல்லி கோஷம் போட்டிருக்காங்க. இத மாதிரி கோவிந்தா கோவிந்தா கோஷம் போட்ட அந்த ஐயப்ப பக்தர்களை அங்க இருந்த இந்த ஸ்ரீரங்கம் கோவில இருந்த HRNC ஊழியர்கள் பயங்கரமா தாக்கியிருக்காங்க. அதுக்கான எதிர்ப்ப அங்கேயே ஐயப்ப பக்தர்கள் காட்டியிருக்காங்க. இருந்தாலும் அங்கிருந்த காவல்துறை அந்த ஐயப்ப பக்தர்களை தான் அப்புறப்படுத்திருக்காங்களே தவிர, ஐயப்ப பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது பெருசா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இத மாதிரிதான் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோயில நடக்குது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள இருக்கிறவங்க முக்காவாசி பேர் எல்லாரும் ரவுடியா தான் இருக்காங்க. என்னையும் இப்படிதான் அங்க இருந்தவங்க அடிச்சிருக்காங்க. அந்த வழக்கை பற்றின விசாரணை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் காவல்துறையால விசாரிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. பெருசா எந்த விதமான ரிசல்ட்டும் இல்ல. காவல்துறைக்கிட்டே அங்க இருக்கிறவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருக்கு. மேற்கொண்டு அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, மூலஸ்தானத்து பக்கத்திலே இது மாதிரி ரத்தம் சிந்திருக்கு, இது ரொம்ப ரொம்ப கெட்ட சகுனம், அபசகுனம், இதனால எதிர்காலத்துல ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அத மாதிரி சம்திங் நம்முடைய ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னதானா நம்ம ஊர்ல நடக்குது, இது மாதிரி பக்தர்களை தாக்குனதா நான் பெருசா கேள்விப்பட்டதே இல்லை. முக்கியமா ஐயப்ப பக்தர்களை இது மாதிரி ரத்த வர அளவுக்கு தாக்குன மாதிரியான செய்தியை நான் அது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இது மாதிரியான ஒரு செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த விவகாரத்தை அண்ணாமலை அவர்கள் கையில எடுத்து அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தை பற்றி போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு இந்த செய்தி போயிருக்கு. பல பேர் பல இடங்கள்ல இருந்து கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கறத பாக்கலாம். 42 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் இருந்து திரும்பியவுடன் ரங்கநாத சுவாமியை வழிபட விரும்பினர். ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததையும் சன்னதி அருகே தாக்கப்பட்ட சிலருக்கு சிறப்பு சிகிச்சை அளித்ததையும் கேள்வி எழுப்பினர்.
மற்றும் இதன் விளைவாக கோயில் வளாகத்திற்குள் இரத்த கலரி ஏற்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறையின் திமிர் கோவில் நிர்வாகத்திலிருந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அண்ணாமலை பதிவிட்டிருந்தார். ஆல்சோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலின் புனிதத்தை கெடுக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக திருச்சி மாவட்ட பிரிவினர் இன்று கோவிலுக்கு வெளியே போராட்டம் நடத்த உள்ளனர் அப்படிங்கிற மாதிரியும் அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருந்தாரு. இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அரசு தரப்புல இருந்து ஒரு விளக்கம் ஒன்னு கொடுத்திருந்தாங்க. இந்த நியூஸ் கடை தயவு செய்து பாருங்களேன். ஸ்ரீரங்கம் கோயிலில் நடந்தது என்ன? அறநிலையத்துறை விளக்கம். ஆந்திராவை சேர்ந்த 34 பக்தர்கள் உண்டியலை மிகுந்த ஓசையுடன் அடித்ததுடன் கோயில் பணியாளரையும் தாக்கியுள்ளனர். திருக்கோயில் பணியாளரை தலைமுடி பிடித்து உண்டியலில் மோத செய்துள்ளனர். திருக்கோயில் பணியாளரை தலைமுடியை பிடித்து உண்டியலில் மோத செய்துள்ளனர். மற்ற பக்தர்களை தரிசனம் செய்ய விடாமல் இடையூறு செய்ததால் காவல்துறையில் புகார் அளித்து நடவடிக்கை. ஸ்ரீரங்கம் கோயிலில் பக்தர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை விளக்கம். போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். யாராச்சும் உண்டியில போட்டு அடிப்பாங்களா? அதை பார்த்து கேள்வி கேட்டா HRNC ஊழியருடைய தலையை பிடிச்சி போய் அப்படியே உண்டியில இடிச்சாங்களாமா? அவங்க அங்க என்ன சாமி கும்பிட வந்தாங்களா, இல்லைன்னா பாலியா படத்துக்கு சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்களா? எப்படி எல்லாம் புழுகிறாங்க பாருங்க. இத மாதிரியான ஒரு நியூஸ் கார்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தாரு. ரொம்ப காட்டமாவே சில கேள்விகளை கேட்டிருந்தாரு. அதையும் பாருங்க. வந்துட்டானுங்க ஒட்டு திண்ணை கும்பல், நடந்தது என்ன என்று நேரில் வந்து பார்த்து செய்தி போட துப்பில்லை, துப்பு கெட்ட TNHRNC சொல்லிச்சாம். அப்படி உண்டியலில் மோதப்பட்ட CCTV கேமராவை கோவில் வெளியிடுமா? கரெக்டு தானே, உண்டியலுக்கு பார்த்த மாதிரிதான் எப்பவுமே CCTV கேமரா இருக்கும். அந்த CCTV கேமரால எல்லாமே ரெக்கார்டா இருக்குமா இல்லையா, அந்த ரெக்கார்ட ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதை இந்த முதுகெலும்பில்லாத சுயமாக சிந்திக்க தெரியாத புதிய தலைமுறை வெளியிடுமா? அதை முதலில் கேட்குமா? கேட்க மாட்டாங்க. அது எப்படி கேட்பாங்க? வேக வேகமாக அரங்கேற்றத்துறை விளக்கம் கொடுக்குதாமே, ஏனாம் வெளி ஊர்ல இருந்து வந்த பக்தர்கள் எதற்கு உண்டியலை தட்டினார்கள்? சாதாரணமான கேள்விதான், எதுக்கு அவங்க உண்டியை தட்டணும் சொல்லுங்க, எதுக்கு அவங்க உண்டியை தட்டணும்? VIP என்று பலரையும் அனுப்பி கொண்டு கல்லா கட்டி கொண்டதை எதிர்த்தல்லவா அவர்கள் குரல் கொடுத்தார்கள்? பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய விடாமல் தொல்லை கொடுத்தார்களாமே, உலாவரும் காணொளியில் ஏன் கோவில் ஊழியர் இல்லை? இந்த ஐயப்ப பக்தர் கத்தியை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே கிழித்து கொண்ட பிறகு கலாட்டா செய்தாரா? வெட்கமே இல்லையா ஊடகங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்வியை கேட்டிருக்காரு திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள். பாத்தீங்களா, விஷயம் இதுதான். காசு காசு இருந்ததுன்னா நீங்க கடவுளை ஈஸியா தரிசனம் பண்ணலாம், கிட்ட போய் பார்க்கலாம், விட்டா செல்ஃபி கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. காசு 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 எல்லா இடத்துலயுமே காசு. சமூக நீதி சமத்துவம்னா பேசணும் மட்டும் போதாது, அதை செயல்முறைப்படுத்தியும் காட்டணும். எல்லாரையுமே சமமா நடத்துறது தானே சமத்துவம். காசு இருந்தானா உன்னை ஒரு மாதிரியும், காசு இல்லைனா உன்னை வேற ஒரு மாதிரியும் நடத்துறது எப்படி சமத்துவமா இருக்கும்? காசு இருக்கப்பட்டவன், காசு அதிகமா இருக்கப்பட்டவெல்லாம் மேல் ஜாதியும், காசு இல்லாதவன் நம்மள மாதிரி ஏழைங்கள்லாம் கீழ் ஜாதி மாதிரிதான் இவங்க எல்லாருமே நம்மளை ட்ரீட் பண்றாங்க. உண்மையாலேயே இதுதான் இப்ப நிலைமையாவும் இருக்கு. உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்று காட்டுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பெருசா வேற எந்த ஊடகத்திலயும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்க. அந்த ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தயவு செய்து நீங்களே பாருங்க. நாங்க செல்லாரா வந்த சுவாமிக்கு வந்து கோவிந்தா அந்த கூப்பிட்டாரு, கோவிந்தா கூப்பிட்டது தப்பா, அந்த கூப்பிட்டதுக்கு அந்த செக்யூரிட்டி அந்த போலீஸ்காரங்களெல்லாம் வந்து அந்த சுவாமி ரத்தம் வரும்போது அடிச்சாங்க. இவங்க எல்லாருமே ஐ விட்னஸ், இவங்க கண்ணு முன்னாடிதான் அந்த சம்பவமே நடந்திருக்கு. இதுல கடைசியில இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மீடியா தான் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும், மீடியாவாலதான் ஜஸ்டிஸ் எல்லாம் வாங்கி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சுவாமிக்கு நம்ம ஊரு ஊடகவாதிகள் பற்றி தெரியாது பொழுது, இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத அவருக்கு தெரியாது பொழுது. அவங்க வெளியூர்காரங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி தெரியும் தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் பத்தி? சாமி அவங்க யாருமே நமக்கு ஜஸ்டிஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க, நமக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தாலும் அதை பத்தி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. சிரியால பாகிஸ்தான்ல உக்ரைன்ல ஏதாச்சும் சின்னதா விஷயங்கள் நடந்தா இங்க உட்கார்ந்துகிட்டு ஒப்பாரி வைப்பானுங்களே தவிர, நமக்கு ஏதாச்சும் நடந்ததுன்னா இந்த ஊடகங்கள் நம்மளை பத்தி கேரே பண்ண மாட்டாங்க, நம்மளை பற்றியான செய்திகளும் போட மாட்டானுங்க. நடக்கிற விஷயத்தையே அப்படியே போட மாட்டானுங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் மாத்தி மாத்தி போடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஐயப்ப பக்தர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்காக அவனுங்க ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துருவானுங்களா? இதை பத்தி ஃபர்ஸ்ட் அவனுங்க செய்தியாச்சும் போடுவானுங்களா? டிபேட்டா ஏதாச்சும் நடத்துவானுங்களா? மாட்டானுங்க. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டுல கலந்துகிட்டாரு.
அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு துறை இப்படிதான் இருக்கும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு துறை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேரு பல விதமான கருத்துக்களை கடுமையான கண்டனங்கள் சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. அடுத்ததா பார்க்க போறது இங்க சைட்ல அந்த குழந்தையோட வீடியோ போறோம் பாருங்க. இந்த குழந்தையோட வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா போயிட்டு இருந்தது. காரணம் அந்த குழந்தையோட அழுக, நம்மளுடைய இதயத்தை அப்படியே நொறுக்குற மாதிரி இருக்கும். அந்த குழந்தை அழகதை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஐயப்ப பக்தருடைய கூட்டமானது ரொம்ப அதிகமாவே இருக்கு. அந்த கூட்ட நெரிசல்ல இந்த சின்ன குழந்தை அவனோட அப்பாவை மிஸ் பண்ணிடுறான். அந்த பையன் பஸ்ல இருக்கான், பட் அவனோட அப்பாவை காணும். சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அப்பான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான், பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அங்க நிறைய பேர் வராங்க, போலீஸ் எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த குழந்தையோட அப்பாவும் வந்துடுறாரு. இவ்வளவுதான் இந்த குழந்தையோட வீடியோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி, ஓகேங்களா? இந்த குழந்தையோட வீடியோ இவ்வளவு வைரலா போயிருக்கு இல்லையா, இந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி அப்படிங்கிறது இவ்வளவுதான். ஆனா முக்கியமான மேட்ரு இங்கதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு, பட் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு, நடக்கும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கேரளால ஆட்சி நடத்துற வரைக்கும், ஆட்சி செய்யற வரைக்கும் இதே மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஏன் இதுல கேரள கம்யூனிஸ்ட் அரசு நான் குற்றஞ்சாட்டு வைக்கிறேன்னா, வருஷம் வருஷம் ஐயப்ப பக்தருடைய கூட்டம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எல்லாருக்கும் நல்லா தெரியும், அந்த மாநில அரசுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வருஷ வருஷம் கூட்டம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டியது அந்த மாநில அரசனுடைய கடமை. பட் எந்த விதமான முன்னேற்பாடுகளுமே அந்த கம்யூனிஸ்ட் அரசு செய்யவே இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு போட்டோ ஒண்ணு போடுற, தயவுசெய்து பாருங்களேன். ஒரே ஒரு கயிறு தான், முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கயிறு மட்டும் தான். இந்த பக்கத்துல ஒரே ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, அந்த பக்கத்துல பல மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் நின்னுட்டு இருக்காங்க, பொறுமையா வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க பண்ண ஏற்பாடு, இதுதான் முன்னேற்பாடு. இன்னொரு விஷயமும் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. மறுபடியும் அந்த இமேஜ் போடுற, தயவுசெய்து பாருங்களேன். இங்க சைட்ல போடுற, தயவுசெய்து பாருங்களேன். இவ்வளோ பக்தர்கள், ஓகேங்களா, அவ்வளோ ஐயப்ப பக்தர்கள் இங்க இருக்காங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. வெறும் ஒரு கயிறு மட்டும்தான் அங்க அவங்களுக்கு நடுவில் இருக்கு. போலீஸ்காரருக்கும் அந்த பக்தர்களுக்கும் நடுவில் ஒரே ஒரு கயிறு மட்டும்தான் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, ரொம்ப அமைதியா வெயிட் பண்றாங்க. இந்த ஐயப்ப பக்தர்கள் தான் ஸ்ரீரங்கம் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய எச்ஆர்என்சி ஊழியர்களுடைய தலையை பிடிச்சி உண்டில மோதினாங்க, அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம போய் சொல்றாங்க. அந்த செய்திகள்ல கூட போடுறாங்க. சரி விடுங்க, அதை பத்தி பேசினாலே கோவம் உச்சத்துக்கு போயிடுது. நம்ம இந்த விவகாரத்துக்குள்ள வந்துடலாம். எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த முறை அவ்வளவு ஐயப்ப பக்தர்கள் வந்திருக்காங்க. வருஷா வருஷம் ஐயப்ப பக்தருடைய கூட்டமானது அதிகமாயிட்டே இருக்கு. தமிழகத்துல வந்து மட்டும் இல்லாம, அண்டை மாநிலங்கள் இருந்து மட்டும் இல்லாம, பல இடங்கள்ல இருந்து, பல உலக நாடுகள் இருந்து கூட ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. குழந்தைங்க, ஓகேங்களா, குழந்தைங்க முதல் முறையா ஐயப்ப மலைக்கு போறவங்க, வயசானவங்க, வயசான பெண்கள் சொல்லி அவ்வளவு பேரு ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்காக வராங்க. இவ்வளவு பேர் வராங்கன்னு தெரிஞ்சோ இவங்களுக்கான முன்னேற்பாடுகள் எதுவுமே செய்யவே இல்லை அந்த கம்யூனிஸ்ட் அரசு. கோவில் வருமானத்தை மட்டும் நல்லா புடுங்கி தின்ன தெரியுது. இத மாதிரி பக்தர்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் ஏதாச்சும் செய்யறாங்களா? இல்ல. இதை விட மோசமான பல சம்பவங்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு நடந்திருக்கு. உங்களுக்காக ஒரே ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன், தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்க. 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இந்த ஐயப்ப பக்தர்கள் பட்டிருந்தாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. 2023 இருக்கும், இப்போவும் ஐயப்ப பக்தர்கள் இந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இந்த கேரள கம்யூனிஸ்ட் அரசால. தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்களேன். எத்தனை தடவை சாமி நம்ம வண்டி கிடக்குது சாமி? கிட்டத்தட்ட 4-5 மணி நேரமா 5 hours பஸ்ல நிக்கிறேன் சாமி. ரொம்ப எப்படி வருது சாமி? நான் சென்னை சாமி. சென்னை. ஆமா, சென்னையில இருந்து வர 5 hoursஆ எரிமலையில இருந்து கிளம்பி வந்தோம். கிட்டத்தட்ட 5 hoursஆ சாப்பாடு இல்ல, பஸ்ல 5 மணி நேரமா அவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றோம். எப்ப இத கிளியர் பண்ணுவாங்கன்னு தெரியல சாமி, ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கு, குழந்தைங்கலாம் இருக்கு, யாருமே சாப்பிடல. சின்ன பிள்ளை பாருங்க, எவ்வளவு சின்ன பிள்ளை, இந்த குட்டி பிள்ளைய வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? வயசானவங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அம்மாக்கு எப்படி இருந்து அம்மா எத்தனை சமயம் ஆயிடுச்சு? 5 மணி விட்டு பிடிச்சிட்டாங்க. இந்த சுகர் ஒக்க குறைஞ்சு தலை கறங்கி ஒக்க வீணு. குஞ்சு குட்டிகள் எல்லாரும் ഇതാണ് ഇവിടുത്തെ അവസ്ഥ. ഇതാണ് ഈ ബസ്സിലെ അവസ്ഥ. 5 മണിക്കൂറായി ഞങ്ങൾ എരുമേലി നിന്ന് ഇവിടെ എടത്വാപ്പുഴ വന്ന് കിടക്കുന്നു. 5 മണിക്കൂർ പമ്പാവാലി പോലും ആയിട്ടില്ല. ഇനി എന്തുമാത്രം ദൂരം ഇവിടുന്ന് ഇനിയും നടക്കാനുണ്ട്. ഇനി നിലയ്ക്കൽ എത്തിയിട്ടില്ല, നിലയ്ക്കൽ നിന്ന് പിന്നെയും പോകണം. ഇത്ര അശാസ്ത്രീയമായിട്ടുള്ള കാര്യങ്ങളാണ് ശബരിമല നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. 5 മണിക്കൂർ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഈ പാവം ഇത്ര ചെറു കുഞ്ഞുങ്ങളാന്ന് ഓർത്തോണം.
ചെറു കുഞ്ഞുങ്ങള് ഉൾപ്പെടെ ഇവിടെ ഉള്ള സ്വാമിമാര് ബാക്കി ഉള്ളവര് കെ എസ് ആർ ടി സി ബസ്സിൽ നിന്ന് ഇറങ്ങി റോഡിൽ കിടക്കുവാണ്. ആൾക്കാര് റോഡിൽ കിടക്കുവാണ്. നിങ്ങൾ ഓർത്തു നോക്കണേ എത്ര മണിക്കൂർ എത്ര സമയമായെന്ന് ഒന്ന് ഒന്ന് ഓർത്തു നോക്കണം. എവിടുന്ന് നിങ്ങൾ കൊല്ല എത്ര 5 മണിക്കൂറാകാറായി അല്ലേ? 5:45 മണിക്കൂറായി സ്വാമിമാര് റോഡില് വിരി വെച്ച് കിടക്കേണ്ട അവസ്ഥ ഒന്നൊന്ന് എത്ര ബുദ്ധിമുട്ടുള്ള ഒരു അവസ്ഥയാന്ന് നോക്കി. നമ്മള് ഇങ്ങനെ ഇടുന്നില്ലെന്ന് ഓർത്തതാണ് സത്യം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ. ഈ വണ്ടികൾ കിടക്കുന്നുണ്ട് എത്ര ദൂരെ എത്ര നേരമായിട്ട് കിടക്കുന്നതെന്ന് നോക്കി. ഇതൊക്കെ ഇത് കാണാനും എടുക്കാനും സ്വാമിമാരോട് മാത്രം ഇത്രയും ബുദ്ധിമുട്ട് കാണിക്കാനായിട്ട് ഇവിടുത്തെ സർക്കാരാണെങ്കിലും സംവിധാനങ്ങളാണെങ്കിലും എന്ത് ബുദ്ധിമുട്ടാണ് കാണിക്കുന്നത്? ഇവിടുത്തെ സ്വാമിമാരോടും ജനങ്ങളോടും മാത്രം കാണിക്കുന്നത് എത്ര മോശകരമായിട്ടുള്ള അവസ്ഥയാ. എവിടം വരെ ഇപ്പൊ ഇത് എരുമേലി വരെ എത്തിക്കാണു ഈ ബ്ലോക്ക്. 5 മണിക്കൂറായിട്ടും വണ്ടി അനങ്ങുന്നില്ലെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ സ്വാമിമാരോട് കാണിക്കുന്ന എന്തൊരു ക്രൂരതയാന്ന് ചോദിക്കോണേ. ഒരു ഭഗവാൻ ഒരു കുഞ്ഞു പിള്ളേർക്ക് കഴിക്കാൻ ഒരു ഫുഡില്ല, ഒരു ബിസ്ക്കറ്റ് പോലുമില്ല, ഒരു ചായയില്ല, വെള്ളമില്ല. ഈ കാടിന്റെ സൈഡിൽ ഇവിടെ കിടക്കുവാണ് സ്വാമിമാര്. ഇതിവിടെ നടക്കത്തുള്ളൂ കേട്ടോ. ചെന്നൈയിൽ നിന്നും ബാക്കിയുള്ളത് വന്ന സ്വാമിമാർ മുഴുവൻ പറയുന്നു അവരൊന്നും ഇനിയും വരില്ലെന്ന്. ഇതാണ് ഇവിടുത്തെ അവസ്ഥ. இந்த கர்மாலாம் பினராயன் விஜயனை மட்டும் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு யார் யாரெல்லாம் முக்கிய காரணமா இருக்கிறானுங்களோ அவனுங்களை யாரையுமே இந்த கர்மா சும்மாவே விடாது. சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பசங்க சாப்பாடு தண்ணி இல்லாம அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. அங்க லேடிஸ் எல்லாம் நீங்களே பாத்துருப்பீங்க. அவங்க எல்லாம் டாய்லெட் போடணும்னா எங்க போவாங்க? அவங்க நிக்கிறது நடு ரோட்ல, காட்டுக்கு நடுவுல நிக்கிறாங்க. 5 மணி நேரம் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலாக அவங்க அங்கே பிளாக் பண்ணி நிக்கிறாங்க. அவங்களுக்கு டீ காஃபி இல்ல, பிரெட் பண் எதுவுமே இல்ல, எதுவுமே இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க. இதுக்குதான் நான் சொன்னேன், 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அப்ப எதுவும் பெருசா இல்லைன்னு சொல்லி விட்டுலாம். 2023 இருக்கும் இப்பவும் இத மாதிரியான கஷ்டத்தை ஐயப்ப பக்தர்கள் படுறாங்க. இத்தனைக்கும் இந்த கோயிலுடைய வருமானம் எவ்வளவுன்றது எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இத மாதிரி வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை அந்த அரசு செய்யவே இல்லை. இது மாதிரி நடு ரோட்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களை பற்றி அவனுங்க ஏதாச்சும் நினைச்சானுங்களா? யோசிச்சு பார்த்தானுங்களா? இப்படி இவனுங்களா பண்றதை பார்க்கும் பொழுது இத மாதிரி பண்றதுனால வருஷா வருஷம் வரக்கூடிய ஐயப்ப பக்தருடைய கூட்டம் கம்மியாகும், அதனாலதான் இவங்க இத மாதிரி பிளான் பண்ணி பண்றாங்களா? இல்லனா இத மாதிரி வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய வக்கில்லாம இத மாதிரி இவங்க பண்றாங்களான்னு தெரியல. நீங்க யாருக்கு பதில் சொல்லறனாலும் கண்டிப்பா கர்மாக்கு பதில் சொல்லியே ஆகணும். கர்மாக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இதுக்கான தண்டனைய கண்டிப்பா நீங்க எல்லாருமே அனுபவிச்சே தெரியுங்கடா. சரி, கடைசியாக எம்பி திருமாவளவன் அவர்களை பற்றி பார்த்துட்டு எங்களுடைய முடிச்சுக்கலாம். உண்மையிலேயே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரியான படிப்புகளா படிச்சிருக்காரா? பிஎஸ்சி, எம்ஏ, பிஎல்லு, பிஹெச்டி இந்த மாதிரியான படிப்புகள் படிச்சிருக்காரா அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா அப்படி சொல்றேன்னா, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பதிவை பாத்துருங்களேன். அண்ணன் திருமாவளவர்கள் போட்ட இந்த பதிவுக்கு தயவு செய்து பாருங்களேன். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தது சரியே என உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உள்ளிட்ட 5 அமர்வு உறுதிப்படுத்தியுள்ளது. எதிர்பார்த்தபடியே இது அயோத்தி தீர்ப்பை போலவே அமைந்துள்ளது. எனவே அதிர்ச்சி இல்லை, ஆனால் அச்சம் மேலிடுகிறது. கடைசி நம்பிக்கையாக உள்ள உச்ச நீதிமன்றத்தின் மீதான மதிப்பீடு கேள்விக்குறியாகி உள்ளது. அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370 இடைக்கால ஏற்பாடு என்பது வரலாற்று உண்மைகளை புதைக்கும் மாபெரும் துரோகம். இனி எந்த ஒரு மாநிலத்தையும் துண்டு துண்டாக கூறு போட முடியும் என்கிற நாசக்கார போக்கிற்கு இது வழிவகுக்கும். யாரை கடிந்து கொள்வது, இனி என் செய்வது என்னும் இயலாமையே எஞ்சுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எம்பி அண்ணன் தோல் திருமால் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன் எம்பி சார், இது வரைக்கும் ஒரு மாநிலத்தை 2 மாநிலமா பிரிச்சதே கிடையாதா? உங்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாதா? ஆந்திராவும் தெலுங்கானாவும் இதுக்கு முன்னாடி ஒன்னாதானே இருந்தது, இப்பதானே 2 பிரிச்சாங்க. தெலுங்கானால காங்கிரஸ் வின் பண்ணும் போது கூட நீங்க பாராட்டி எல்லாம் பதிவுகள் போட்டீங்களே சார். மத்திய அரசு நினைச்சாங்கன்னா ஒரு மாநிலத்தை 2 இல்ல 4 கூட பிரிக்கலாம். உங்களை மாதிரி துண்டு துண்டா கூர் போட முடியும்லாம் சொல்ல மாட்டேன், பிரிக்க முடியும் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பலமுறை நடந்திருக்கு. இதுக்கப்புறமாவும் தேவைப்பட்டதுன்னா நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சாதாரண யூடியூபர் எனக்கே இது பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீங்க எம்பியா இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரியும், அவ்வளவு படிப்புகள் வேற படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாதா சார்? திருமாவர்கள் போட்ட இந்த ட்வீட்டுக்கு கீழே வந்த மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டுமே நாடக காதல் பற்றின கமெண்ட்ஸா தான் இருந்தது. யாருமே இன்டெலக்சுவலா பதில் சொல்லவே இல்லை. காட்சி மோசன்னு கண்டமேனிக்கு பயங்கரமா திட்டுறாங்களே ஒழிய
சரியான பதில யாரும் சொல்லவே இல்ல. ஆல்சோ ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவருக்கு ஜிஎஸ்டினாலே என்னன்னு தெரியாது, இவர்கிட்ட போய் என்னப்பா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் நிறைய இருந்தது. ஐ திங்க் திருமா அவர்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாம எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவருக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், அவர் நல்ல நாலேஜ் உள்ள பர்சனும் கூட. ஆனா அரசியல் காரணங்களுக்காக, ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக தான் அவர் இதை மாதிரி வேணும் வேணும்னு போட்டிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அண்ணன் திருமா அவர்கள் வேணும் வேணும் தான் இப்படி போட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா உண்மையிலேயே அண்ணன் திருமா அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அதனாலதான் அவர் இப்படி போட்டு வச்சிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்களோ அதை விஷயத்தை அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.